கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த லைஃப் வந்து ரொம்ப சேடாக காமிப்பாங்க. பொதுவாகவே ஒரு மைனாரிட்டி இல்லை ஏதாச்சும் ஒன்று அப்படி காட்டுறனாலே ரொம்ப சேட் போ இதுக்கு. ஆனால் அவங்களுக்கு இருக்கிற ஒரு சந்தோஷமான பதிவுகளை வந்து இந்த சாங்கில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த ஐடியாவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஏன்னா நார்மலாக அப்படி தானே காட்டுவோம், ஒரு ஒரு சேடாக ஒரு வயலின் பண்ணிட்டு ஒரு அப்படி இருக்கு. அப்படி இல்லாமல் அவங்களோட ஹாப்பியஸ்ட் லைஃப் அதை காட்டணுன்றப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இன்னொன்று வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து எல்லா க்ரியேட்டர்ஸுக்குமே பிடிக்கும். இது இந்த மாதிரி ஒன்று லைஃப்பில் பண்ணிகிட்ருக்கணும், ஏன்னா அது ப்ரொஃபஷ்னலாக வந்து அது ஒரு வேறு ஒரு ஜேர்னி. இது இது வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃப்ரீடமாக நமக்கு ஆத்மாத்மா பண்ணுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ஸ் தான் இது ஒன்று நான் பார்த்தேன். இந்த படத்தில் வந்து பாடல் எழுதியிருக்கேன், லெஸ்பியன் ஆந்தம்னா. பொதுவாக வந்து என்னோடய கவிதைகளில் நிறையா லெஸ்பியன் கவிதைகள் எப்போதுமே இருக்கும். முதல் முறையாக இப்போ தான் படத்தில் வந்து இந்த இதை பாடல் எழுதுகிற வாய்ப்புன்னு நினைக்கிறேன். இந்த 10 வருஷங்களில் லெஸ்பியன் சார்ந்த விழிப்புணர்வு வந்து சமூகத்தில் நிறைய ஏற்பட்டுருச்சு. அப்படி பார்க்கும்பொழுது இந்த பாடல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். என் தரப்பிலிருந்து மட்டும் இல்லை, லேடிஸ் அண்ட் ஜென்டில் விமன் படத்தில் நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா, லேடிஸ் அண்ட் ஜென்டில் விமன் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு ஒரு குறுக்கு வெட்டு தோற்றம் சமூகத்தில் எப்படி ஆதி காலத்துலேருந்து உறவுகள் வந்து வளர்ந்து வந்திருக்கு, இன்றைக்கி அது எப்படியெல்லாம் வந்து வெளிப்படுது சமூகத்தில், இதனால் எவ்வளோ பெண்கள் தற்கொலை செய்து கொண்டாங்க அப்படின்னு பலதரப்பட்ட விஷயங்களை இந்த டாக்குமெண்ட்ரி பேசுது. ஹாய், நான் மாலினி ஜீவரத்னம். நான் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர், டாக்குமெண்ட்ரி மேக்கர். இந்த பாட்டு வந்து ஏன் ஆரம்பித்தோம் அப்படின்னா, லேடிஸ் அண்ட் ஜென்டில் உமன் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி. அந்த டாக்குமெண்ட்ரி எதை பேஸ்னா, லெஸ்பியன் பெண்களோட வாழ்க்கை, காதல், தற்கொலை பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி. அந்த டாக்குமெண்ட்ரியில் பண்ணிகிட்ருக்கும்போது எங்களுக்கு வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணும்போது எங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட்டில் வந்து ஒரு ஆல்பம் பண்ணால் என்ன, ஏன்னா ஒரு டாக்குமெண்ட்ரிங்கிறது அதிகபட்சம் ஃபெஸ்டிவலில் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அப்படி தான் போய் சேருமே தவிர வெகுஜனத்தை அதிகமாக ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஒன்று இந்த டாக்குமெண்ட்ரியை பார்க்க வைக்கிறதுக்காகவும், இன்னொரு விஷயம் இவங்களோட வாழ்க்கையை காதலை ரொம்ப அழகாக ரொம்ப ஹாப்பியாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு சாங் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அந்த சாங் பண்ணுறதுக்காக தான் வந்து நான் குட்டிரவதி அவங்கக்கிட்ட பேசினேன். ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி லெஸ்பியன் பெண்களோட வாழ்க்கையை பற்றி, காதலை பற்றி சில தொகுப்புகளும் கவிதைகளும் எழுதியிருக்காங்க. ஸோ அதனால் நான் அவங்கக்கிட்ட பேசினேன். அவங்கக்கிட்ட வந்து சில புத்தகங்களையும் கொடுத்தேன், லெஸ்பியன் பெண்களோட வாழ்க்கையை பற்றி, அவங்க இந்தியன் கல்ச்சரில் அவங்க எப்படி இருந்தாங்க அது சம்மந்தமான புத்தகங்களையும் கொடுத்தேன். அந்த புத்தகங்கள்லாம் படித்ததுக்கப்புறம் லிரிக் எழுத உட்காந்தோம். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் எழுத வேணாம், ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக லிரிக்ஸ் பண்ணலாம், ஒரு படத்துக்கு எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி லிரிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தது. இப்படி ஒரு பாடலை இந்த படத்தில் எழுதுறது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு. அதுவும் இந்த டீம் வந்து அப்படி ஒரு டீம், ஜஸ்டன், இயக்குனர் மாலினி, நான், நிறையா இதை எப்படி இந்த பாடலை வந்து ஒரு ரொம்ப வெஸ்டர்னாகவும் ரொம்ப ஃபோக்காகவும் அதே சமயம் ஒரு ஒரு கான்டெம்பரரி சினிமா விஷயமாகவும் கொண்டு வர முடியும்னு நிறையா டிஸ்கஸ் பண்ணோம். பாடல் வரிகளில் அப்படி மாறி மாறி பிளெண்ட் ஆகி வரதை நீங்கள் பார்க்க முடியும். ப்ளீஸ் லிசன் டு லெஸ்பியன் ஆந்தம் எக்ஸ்க்ளூசிவ்லி.